மோகோ வசிஷ்டா ஏறி வசிஷ்டாவை முடிச்சுட்டான் இப்போ. ஆனால் டீம் தமிழாஸ்க்கும் நேடு போகுது. மோகோவை முடிக்கிறாங்களா? சூப்பர் ஐஜெல், சூப்பர்ரா. ஆனால் இந்தாண்ட எல்ஓசி இருக்கான், எல்ஓசியாக அவன் பார்த்துக்குவான். நீங்கள் இவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மேலே ஒரு நேடு போடுங்க. கமான், அதே தான் அதே தான். இன்னும் ஒரு ரெண்டு நேடு, இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நேட் போடு என்னால் மேலே. ஐயோ டிஹெச்டபிள்யூ அதாண்ட வந்துட்டானே அதுக்குள்ளே. ஐயோ அதுக்குள்ளே டிஹெச்டபிள்யூ வரானுங்க. ஏன் அந்த ஃபைட்டு காட்டுறேன், 6-8 பிட்டை முடிக்கிறான். ஐயோ இது என்ன மரணம் மட்டும் ஃபைட்டாக போகுது. ஐஜில் போட்டு தாங்குறாரு மோக்கோ. ஜஸ்டின் சூப்பர். இப்படி ஏறிடுங்கடா, பெட்டர் ஏறிடுங்க, அங்கே நிற்காதீங்க, சேஃப் இல்லை. பின்னாடி டிஹெச்டபிள்யூ இருக்கான், ஸ்மோக்கையும் போட்டு கவராக எடுத்துக்குங்க. வேஸ்ட் பண்ணாதரா மேண்டி, ஒரு கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இன்னும் வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், ஷாகான் மட்டும்தான் இருக்காரு. பரவாயில்லையே, டீம் தமிழாஸ் பின்னாடி பேக் ஸ்டாப்லேருந்து தப்பிச்சிட்டாங்களே. வெல் பிளேட்ரா பாய்ஸ், வெல் பிளேட்ரா. டிஹெச்டபிள்யூ ஏன்னா அப்போலேருந்து நேடு போட்டிருக்கான் பின்னாடி டிகிலே. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோ டார்கெட் பண்ணி மோக்கோவில் முடிச்சிட்டாங்க. இப்போ ஷாகான் மட்டும்தான் இருக்கான், ஜஸ்டின் இஸ்டின் எல்லாருமே காலி. நைஸ். இப்போ டிஹெச்டபிள்யூ பின்னாடி இருந்து அடிக்காமல் இருந்தால் சரி, ஏன்னா அங்கேருந்து நேடு வருது. டீம் தமிழாஸ் மாட்டாமல் இருக்கணும், ரொம்ப மேலே ஏறினாலும் அடி விழும். இப்போ பஞ்சாயத்தாக இருக்குது, பக்கத்தில் வேறு 6 வராண்டாடி. 6 ஐஜியில் டிஹெச்டபிள்யூ போடு போடு மேண்டி, சூப்பர் மேண்டி, சூப்பர் மேண்டி. மேண்டி கார் எடுத்துட்டாரு, கடைசியில் கவர் எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டாரு, இறங்கிட்டாரு. 9 ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சுருக்கான் ப்ரோ இவன், 9 ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சுருக்கான் ப்ரோ. ஓ மை காட், 6 டிஹெச்டபிள்யூ முடிச்சிரு. கமான் 6, யூ கேன் டூ இட் 6. டிஹெச்டபிள்யூ முடி முடி, இதுதான் எனக்கு தேவை. முடி, பரவாயில்ல முடி, நீ முடிச்சிக்கு. டே டிடி, ஐயோ நான் செத்துருந்தா கூட பரவாயில்ல மக்களே, நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட்ஸ் ஆச்சு ஒரு சேர்ந்து கிடச்சிருக்கோம். அப்புறம் டான்ஸ் ஆடுறானுங்க, ஆடுவீங்கடா ஆடுவீங்கடா. வெல் பிளேடு, வெல் பிளேடு. அவ்வளோதான், 6 வின்னர். என்னத்தில் டிடி எதுக்கு ஜோன் அவுட்டு போனாங்க? இல்லை ஜோன் அவுட்டு போகல, அவங்க அந்த இடத்துல சென்டரில் இருக்காங்க. மோக்கோவை வந்து முடிக்கணும், ஒன்று மோக்கோவை முடிக்கணும் இல்லை பின்னாடி முடிக்கணும். பின்னாடி முடிக்க பார்த்தா மோக்கோ அடிப்பாங்க, இல்லை மோக்கோ அடிக்க பார்த்தா டிஹெச்டபிள்யூ அடிப்பாங்க. ஸோ சென்டரு ரெண்டு டைமே கரெக்டாக தான் என்கேஜ் பண்ணாங்க. பட் சைடில் இந்தாண்ட 6 வந்தாப்புல அது ஒரு என்கேஜ் ஆச்சு, டிஹெச்டபிள்யூ அடிக்கிறது ஜோன் உள்ளே வர்றதுக்கு. ஜோன் வேறு கடைசியில் போட்டாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து உள்ளே வர்றதுக்குள்ளே ஜோன்லேயே நம்மளால நாக் அவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் இதில் ஒரு டீம் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூடமே ஜோனில் ஆகாமல் உள்ளே வந்திருப்பாங்க, கரெக்டாக பிடிச்சிருந்துருக்கலாம். பார்ப்போம் எவ்வளோ பாயிண்ட்டுன்னு பார்ப்போம், பாயிண்ட் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். பட் 6 எனக்கு தெரிஞ்சு அதிக பாயிண்ட் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் டீம் தமிழாஸோட. பட் டீம் தமிழாஸ் எவ்வளோ பாயிண்ட்டுன்னு எனக்கு தெரியல. 77 ரேவன், 75.30. ரேவன் வந்து 87.5, டீம் தமிழாஸ் 87. குவாலிஃபைட் ப்ரோ, குவாலிஃபைடா, குவாலிஃபைடா ப்ரோ, குவாலிஃபைடா. க்ரஷ் வித் கிரிக்கெட் குவாலிஃபைடுன்றீங்களா இல்லை குவாலிஃபைடான்னு என்ன கேட்குறீங்களா? இருங்க ப்ரோ, பாயிண்ட்ஸ் டேபிள் தெரியல ப்ரோ, பாயிண்ட்ஸ் வந்தால் தான் ப்ரோ தெரியும். நானே இதில் தான் இருக்கேன், நானே ஷாக்கில் தான் இருக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் குவாலிஃபை ஆனால் 8th 7th இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அந்த 9th இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் குவாலிஃபை ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எவ்வளோ பாயிண்ட் எடுத்தாங்க? 10+ தானே. எவ்வளோ கில்ஸ் சொன்னீங்க? 6+ கில்ஸா? 6 கில்ஸ் தானே சொன்னீங்க? பார்ப்போம். 6 கம்பேக் ஆகும் ப்ரோ, 6 மொரட்டு பிளேடு ப்ரோ, 6 வெல் பிளேடு ப்ரோ. சீரியஸ்லி 6 தான் இது. இப்போ இதில் மைனஸாக போனது டீம் தமிழாஸ்க்கு. 6 இல்லைன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக டீம் தமிழாஸ் குவாலி பண்ணி இப்போயே சொல்லலாம். பட் இப்போ 6 வந்து நல்லா கில் அடித்து வின் பண்ணதுனால பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தா தான் தெரியும் எனக்கு. டீம் தமிழ் குவாலிஃபைடா இல்லையா சேட்டில் எல்லாம் சொல்கிறாங்க, டீம் தமிழாஸ் குவாலிஃபைடு இல்லையா?
ஒன் பாயிண்ட்ல போச்சு ப்ரோ, ஒன் பாயிண்ட்ல போச்சா? இரு ப்ரோ இரு ப்ரோ, போடுவோம் பாயிண்ட்ஸ்ன்னு வரல ப்ரோ. போட்டாரு, வந்துருச்சு வந்துருச்சு. டிடி குவாலிஃபைட் ப்ரோ, டிடி குவாலிஃபைட், டிடி குவாலிஃபைட், ரேவனும் குவாலிஃபைடு ப்ரோ, டிடியும் குவாலிஃபைடு, ரேவனும் குவாலிஃபைட் ப்ரோ. 7th 8th பொசிஷன் ப்ரோ, சீரியஸ்லி 7th பொசிஷன்ல 88, ரேவன் 87.85, வேற மாதிரி காய்ஸ். லேனுக்கு ஃபைனல், லேனுக்கு குவாலிஃபைட் போடு, வேற மாதிரி. டீம் லிம்ரா எங்க இருக்கு? டீம் லிம்ரால ஆன 15, ரேவனும் டிடி ரெண்டு டீம் 0.5 தான். சூப்பர்பு, பரவாயில்ல. ஆறு என்னன்னா, ஆறு 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 ஆறுலாம் செகண்டே போயிட்டானா? ஆறுலாம் செகண்டே போயிட்டான் ப்ரோ. பாருங்க ப்ரோ, இந்த கேம்ல பா மோகோ தான் நமக்கு கை கொடுத்துருக்கு. மோகோ வால்டெக்ஸ் போடு காய்ஸ், குவாலிஃபைட், டிடி குவாலிஃபைட், டிடியும் குவாலிஃபைட், டிராவனும் குவாலிஃபைட், வேற மாதிரி வேற மாதிரி. வெல் பிளேட் ஐஜிஎல், வெல் பிளேட் மேண்டி, மேக்ஸி, ஃபாக்ஸ் ஆகட்டும், எய்ம் கார்டு ஆகட்டும், ரீப்பர் ஆகட்டும், ஹன்ஸ் ஆகட்டும், அப்புறம் வேற யாரா, ரீப்பர் பேர் வேற திடீர்னு வர மாட்டேது. எல்லாருமே எட்டு பேருமே ரெண்டு டீம் வெல் பிளேட், வெல் பிளேட், குட் ஜாப். வேற மாதிரி குவாலிஃபைடு, குவாலிஃபைடு, டிடியும் குவாலிஃபைடு, ரேவனும் குவாலிஃபைடு. டான்ஸை போடுகடா, அடியை போடுகடா. டேய் இது என்ன, ஏன் சேட்டா இல்லை வேற சேட்டாடா? இது டேய் இல்லைடா, எல்லாம் ஃபயர் விடுறீங்க. டேய் என்னடா சேட்டை ஸ்பேம் பண்ணுறீங்க, ஃபயர் இந்த சேட்டா? டேய் ஆனால் டிடி குவாலிஃபைடு காய்ஸ், டிடி குவாலிஃபைடு வேற லெவல். இப்போ தான் சந்தோஷம் இருந்துச்சு. பட் லிம்ரா ஷிட், லிம்ராவோட ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, லிம்ராவும் குவாலிஃபை ஆக வேண்டியது. பட் 15th பொசிஷனில் போயிட்டாங்க. பட் எனிவே, ஸோ கவலைப்படாதீங்க, லிம்ராவும் ஃபைனல் லேனுக்கு வருவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், லிம்ரா இப்போ வீக் 2 போவாங்க, வீக் 2 ப்ளே பண்ணி வருவாங்க. பட் இப்போ டேரெக்டாக 2019 ரேவன், 2024 நம்ம ரேவன் ஷார்ப், அவங்க டீம் தமிழை ரெப்ரசன்ட் பண்ணி ரெண்டு தமிழ் டீம் இப்போவே கன்ஃபார்ம்னு கேட்குறப்போ நினைக்கிறப்பயே வேற மாதிரி இருக்கா, வேற மாதிரி. ஸோ ரேவன் குவாலிஃபைடு, டீம் தமிழர்ஸ் குவாலிஃபைடு. நம்மெல்லாம் ஆரம்பத்தில் டீம் தமிழர்ஸ் மட்டும்தான் குவாலிஃபை நினச்சோம், ட்ராவனும் குவாலிஃபைடு. இது என்ன, ஏன் சேட்டா இல்லை வடக்கு சேட்டானே தெரியல, இன்னும் வெறும் ஃபயராக போகுது. அந்த அளவுக்கு ஃபயராக இருக்கா பாய்ஸ், வேற மாதிரி. ஃபைனல் எப்போ ப்ரோ? ஃபைனல் வந்து நெக்ஸ்ட் வீக்கு, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக் ப்ரோ. இந்த மாதம் கடைசி 27-28 ப்ரோ. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். எஸ் மகளே செஃப் ப்ரோ, அதே தான். பிளேயர்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும், அந்த பிளேயர்ஸ் ப்ளே பண்ணாங்க இல்லையா, ஏன்னா அவங்களோட கனவு இத்தனை நாள் நம்ம தமிழை ரெப்ரசன்ட் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, லேனுக்கு இன்னைக்கு குவாலிஃபையாக இருக்காங்க, அதுவும் பிஜிஎஸ் காய்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கில் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ளே பண்ணானுங்க, இந்தியன் குவாலிஃபை நடந்தது, அதுலேருந்து ஒரு 1024, அதுலேருந்து அப்புறம் 500 மாறுது, அதன் பிறகு கிரிண்டு ஒரு பக்கம் 256 டீம் நடக்குது, அந்த கிரிண்டுலேருந்து டாப் 64 வரணும், அதுலேருந்து பிஜிஎஸ் மெயின் இவெண்ட்டுக்கு வரணும், அதுலேருந்து 2 ஆடணும், 3, 4, அப்புறம் வந்து வைல்டு கார்டு, அப்புறம் செமி. இப்போ செமிஃபைனலையும் ப்ளே பண்ணி டாப் 8, 31 டாப் 8 வரதுன்றது நாட் ஈஸி ப்ரோ, இட்ஸ் நாட் ஈஸி, நாட் அ ஜோக். பட் அவர் டீம் தமிழாஸ் அண்ட் ரேவன், ரெண்டு தமிழ் டீம் ஈஸியாக முடியுண்டா வருவோண்டா, இதுக்கு மேலே நாங்கள் தாண்டான்ற மாதிரி வந்து அற்புதமாக முடிச்சிருக்கேன், விச் இஸ் வெரி குட் ப்ரோ. இதுதான் வந்து எல்லாருக்குமே தேவை. நைஸ் டீம் ரிம்ரா, சேட் ஃபார் டீம் ரிம்ரா, பட் நோ இஷ்யூ, கண்டிப்பாக வந்து வீக் 2 ப்ளே பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிளேயர்ஸை வந்து நம்ம மெயினாக வந்து பாராட்டி ஆகணும், ஏன்னா பிளேயர்ஸோட ஸ்கில்ஸ், பிளேயர்ஸோட திறமை, பிளேயர்ஸோட ஐடியாலஜி, மென்டாலஜி, கேம் ஆகட்டும், ரொட்டேஷன். ஸோ வி ஹாவ் டு அப்ரிஷியேட் த ஐஜிஎல் அண்ட் டீம்ஸ் ரூஸ்டர், நாலு பேருமே, எட்டு பேருமே அப்ரிஷியேட் பண்ணணும், ஏன்னா அந்த எட்டு பேரில் ஒருத்தர் இல்லைனாலுமே கூட இவங்களால இந்த அளவுக்கு வந்துருக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ ஸ்குவாட் ஒர்க், வி ஹாவ் டு அப்ரிஷியேட் த ஸ்குவாட். ஸோ ஸ்குவாடாக வெல் பிளேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அப்ரிஷியேட் பண்ணுங்கடா அவங்கள. ஸோ மேண்டி கிளச்சிங்க பிக் எஸ், ஸோ டிடி ஓபி அவ்வளோதான். ஸோ இந்த இயர்லேருந்தே அப்படியே அவ்வளோதான், இனிமேலாம் டி ஃபைனல்னா அதுக்கு டிடிலாம் டாப்பில் இருக்கும் அப்படின்றதுக்கான உதாரணமே இந்த பிஜிஎஸ். நைஸ் பாய்ஸ், வெல் பிளேடு, டவுட்டு தான் சொன்னேன் பட் ப்ரூவ்ட் மீ ராங். எஸ் ஸோ மை ஓல்டு ஸ்டேஜ் பாருங்க, டிடி குவாலிஃபைட். ஓகே ஓகே, எங்கேருந்து திடீர்னு இவ்வளோ ஃபயர் இருந்தால் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு அது பார்க்குறப்போ, ஏன்னா வேறு லெவலில் குவாலிஃபைடு காய்ஸ், குவாலிஃபைடு. ஸோ தேங்க்யூ காய்ஸ். ஸோ திஸ் இஸ் த மேட்ச்சு, மேண்டி ஷோடு டிஃப்ரென்ஸு, பிக் மேட்ச் பிளேட் டிடி வெல், எஸ் 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 சாம்சங் ஆகிட்டாங்க இல்லை, ஈஸி வின் டிடி. நானும் ஆனால் நான் நினச்சேன் ஆறு உயிரெலாம் வந்து அடிக்கிறோம், கடைசியில் நான் வந்து போச்சுரா அந்த ஒரு 8 இருப்போம், 9 இருப்போம், 6 பூந்துருவான், நம்மளை வந்து 9 போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இதாகிட்டிருந்தேன். இந்த இஸ்போர்ட்ஸ் இதை பார்த்த உடனே தான் இதாச்சு. இங்கே பாருங்கள் ஓவரால் ஸ்டாண்டிங்கை நீங்கள் பார்க்கலாம், வேற மாதிரி, வேற மாதிரி மக்களே. ஸோ 7th 8th 8th இடத்த பார்க்கலாம்.
டிடி 88.2, ரேவன் 87.5. பா இல்லாட்டா மோக்கோ 85, பரவாயில்ல மோக்கோ. இன்னும் வந்து மோக்கோ ஒரு 2-3 பாயிண்ட் இருந்தால் கூட இதாக இருக்கும். பட் எனிவே, ஸோ குவாலிஃபைடு அவ்வளோதான், சந்தோஷம், சூப்பர். இதில் வந்து ஒரு ஒரு சிக்கன் டினர், டீம் தமிழாஸும் இந்த 12 மேட்ச்சில் ஒரு சிக்கன் டினர், ரேவனும் ஒரு சிக்கன் டினர். ஃபினிஷஸ் பாயிண்ட்ஸுமே பாருங்களேன், டீம் தமிழாஸு டிடி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ டிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா 51 ஃபினிஷ் எடுத்திருக்காங்க இந்த 12 மேட்ச் நடந்துச்சு இல்லையா, 4 நாளில் 51 ஃபினிஷ் கில்லு, ரேவனும் 50 கில்லு, ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம், அந்த ஒரு பாயிண்ட் தான் இவன் டிஃப்ரென்ஸு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 88 பாயிண்ட் டிடி, நைஸ். நம்ம சொல்லியிருந்தேன்னா கட் ஆஃப் சொல்லியிருந்தா 87 அப்படின்றத நான் இப்போ ஆரம்பத்தில் முதல் நாள் சொன்னேன், அதன் பிறகு அப்படி மாறிச்சு. பட் அந்த 87ன்றதுல வந்து கரெக்டாக முடிஞ்சிருக்கு, அது ஒரு ரேவனோட முடிஞ்சிருக்கு, சூப்பராக வேற மாதிரி வேற மாதிரி வச்சுங்க ரேவன் அண்ட் டீம் தமிழர்ஸ், நைஸ். பட் லிம்ராவை பார்ப்போம், லிம்ரா வந்து பார்த்தீங்கன்னா 15th இருக்காங்க, 2 சிக்கன் டினர், இன்றைக்குமே ஒரு சிக்கன் டினர்லாம் அடித்தாங்க. பட் ஒரு சில மேட்சஸில் அவங்க வந்து என்ன சொல்கிறது, சொதப்பில் தான் அமைஞ்சிச்சு, உள்ளே வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா குத்துறானுங்க அவங்கள. ஸோ ஹோப்ஃபுல்லி வீக் 2 இப்போ போவோம், வீக் 2 காட் லைக் இருக்காரு, இது என்ன ஸ்கிரிப்டானு கூட கேட்கலாம், சோலில் வந்துட்டார், இப்போ வீக் 2 பரபரப்பாக போவோம், அதுவுமே கொஞ்சம் இருக்கும். மோக்கோ இருக்கிறாரு, ஆ மோக்கோ ஹைதராபாத்து 8 ஃபிட்டு, காட் லைக்கு 18 THW, லிம்ரா எனக்கு தெரிஞ்சு அப்படியே இந்த 8 தான் ப்ரோ அடுத்து வரும்னு நினைக்கிறேன். மோக்கோ வால்டெக்ஸு ஹைதராபாத்து 8 ஃபிட்டு, காட் லைக்கு 18, லிம்ரா THW, இந்த 8 தான் நெக்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது. பட் இப்போதைக்கு குளோபல் 101 வேற மாதிரி கேம் பிளே ஃப்ரம் த குளோபல் ஸ்டார்டிங் டு டில் நவ், வேற மாதிரி ஒரு கேம் பிளே. ஸோ குளோபலுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணும் வேற மாதிரி. டீம் ஆர்வ் பார்த்தீங்களா, எங்கே இருந்தால் நமக்கு கீழே இருந்தால் ஒரு மேட்சில் புடிய பிடிச்சி அப்படி வந்துட்டு, ஸோ டீம் ஆருமே ப்ரூவிங் தட் இது நாங்களும் வந்து சலைச்சது இல்லடான்ற மாதிரி. ஸோ இது அவங்களுமே நல்லா ப்ளே பண்ணிட்டுருக்காங்க, நல்ல ஒரு கன் பவர்லாம் இருக்குது. 98 பாயிண்ட் 2nd பொசிஷனில் இருக்காங்க. 3rd டீம் எக்ஸ்பார்க், ஸோ எக்ஸ்பெக்டர் 97, 4th சோல் 96, அவங்களாம் வந்து எதிர்பார்க்கவே தேவையில்ல, கண்டிப்பாக இருப்பானுங்க. 5th எஃப்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் 95, எஃப்எஸ்சி ஸ்போர்ட்ஸ்மே பரவாயில்லையே பாருங்களேன், எஃப்எஸ்சி ஸ்போர்ட்ஸில் 3 சிக்கனர் மொத்தத்துக்கு அடிச்சிருக்கானுங்க. ஆனால் நம்ம எதுவும் இன்றைக்கி பார்த்த மாதிரி தெரியல, மேபி இந்த டே 1 தான் போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன்ல. ஸோ வசிஷ்டாவாக கன்னடா மாமா, அவனுமே கொஞ்சம் வித்த காட்டுறான், டஃப் கொடுக்குறான், நைஸ். வசிஷ்டா டிடி சூப்பர், எனிவே குவாலிஃபைட். ஸோ திஸ் ஆர் த ஃபைனலிஸ்ட் லிஸ்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் குவாலிஃபைட் டீம்ஸு. அதில் நம்ம தமிழ் டீமான தரமான டீம் தமிழாஸ் அண்ட் தென் ட்ராவன் இ ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபைடு, இப்போவே குவாலிஃபைடு லேனுக்கு போயிட்டாங்க ப்ரோ, அவ்வளோதான் லேண்ட் ப்ரோ. யோசிப்பார் நம்ம பாய்ஸ்னால் 8 பேர் லேனில் போய்கிட்டு 4 பேர் உட்காந்து விளாட போகிறாங்க லைவில் லேனில், வேற மாதிரி இருக்கும் போது, பியூர் சினிமா ஜாலியாக பார்க்கலாம், வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. லேனுக்கு போகிறாங்க காய்ஸ், அவ்வளோதான் பிராண்ட் ரிஜிஸ்டர். இனிமேல் ட்ராவன் டீம் தமிழாஸை வரக்கூடிய அப்கமிங் எல்லா டோர்மெண்ட்லையும் பார்க்கலாம், எல்லா டோர்மெண்ட்லையும் அவங்களுக்கு ஸ்லாட் இருக்கும். ப்ரைஸ் பூலும் அவங்களுக்கு இப்போவே கிடச்சிருச்சு, 2.5 லட்சம் டீம் தமிழாஸும் கிடச்சிருச்சு, ரேவனுக்கும் இப்போவே 2.5 லட்சம் உறுதி. வேற மாதிரி பார்ப்போம்.